வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு பெரியவர் தன்னோட பேரனுக்காக ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். அவரோட பேரன் வந்து இப்போ படிக்க மாட்டேங்கிறான், நல்லா படிப்பானா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. அந்த ஜாதகருடைய பிறப்பு லக்னம் வந்து கடக லக்னம். தற்போது ஏஎல்பி லக்னம் அவருக்கு வந்து சிம்மம். ஏஎல்பி லக்னம் சிம்மம், கன்னியா ராசியில் குரு கேது, தனுர் ராசியில் சந்திரன், மகர ராசியில் செவ்வாய், மீன ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, மிதுன ராசியில் சனி பகவான். இப்போ ஏஎல்பி லக்ன புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரம் நாலாம் பாதம் போயின்ட்டுருக்கு. பூரம் நாலாம் பாதம் அப்படிங்கிறது D9 ஏஎல்பிக்கு நாலாம் பாவத்தில் D9 இயக்கத்தில் இருக்குது. கேள்வி வந்து படிப்பை பற்றி கேள்வியாக இருந்தது. ஸோ நம்ம இரண்டாம் இடத்தில் குரு கேது அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையோடு தான் படிப்பார். இவருக்கு ஆராய்ச்சி கல்விகள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஆராய்ச்சி படிப்பு தான் படிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அதாவது நுணுக்கமான வேலைப்பாடுகள் உள்ள தொழில் கல்வி சார்ந்த படிப்புகள் இந்த ஜாதகருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது சார்ந்து தான் படிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அவர் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இவன் இப்போ நல்லா படிக்க மாட்டேங்கிறாரு, எப்போ நல்லா படிப்பார் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஸோ வந்து படிப்பார், இப்போ கொஞ்சம் கோச்சார நிலை சரியில்லாததுனால படிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நன்றாக படிப்பார், அவர் நினைத்த இடத்தை அடைந்தே தீருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஃப்யூச்சரில் அவருக்கு வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது, அது சார்ந்த எண்ணங்கள் அந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஆமாம், அவருக்கு வெளிநாடு போகணுங்கிறது ஆசை, அங்கே போவாராங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க. அதே மாதிரி பூர்வீக தொழில் எடுத்து செய்யறதுக்கு உண்டான யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்குது. ஸோ அதையும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். தற்போது படிக்கிறதுக்காக அவர் ஜாதகத்தை வைத்து பலன்கள் கூறப்பட்டது. நன்றி. மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.